சப்போஸ் ஒரு பூனையை நம்ம 7வது மாடியிலேருந்து தூக்கி போட்டோம் அப்படின்னா அந்த பூனை உயிர் பிழைக்கிறத விட 20வது மாடியிலேருந்து தூக்கி போட்டால் ஈஸியாக உயிர் பிழைச்சுன்றாங்க. என்னப்பா லூஸ்தனமாக சொல்கிறேன், 7வது மாடி கிட்ட தானே இருக்குது, 20வது மாடி தூரமாக இருக்குது, அப்போது எப்படி அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா பூனைங்க 7வது மாடியிலேருந்து தூக்கி போடும்போது ஒரு குறிப்பிட்ட கால அளவு தான் இருக்குமா. ஸோ அந்த குறிப்பிட்ட கால அளவுக்குள்ளே அது தான் எங்கேருந்து குதிக்கிறோம் அப்படின்னு தன்னுடைய நிலையை புரிஞ்சிக்கிறதுக்கு டைம்ன்றது ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அதுவே 20வது மாடியிலேருந்து தூக்கி போடும்போது அந்த காலமானது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தான் குதிக்க தான் போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அது வந்து விதைச்சிக்கும். ஸோ நம்ம எப்படி குதிக்கிறோம் அப்படின்றது தன்னுடைய உடலுடைய கட்டுப்பாட்டை தன்னுடைய இயக்கத்துக்குள்ளே கொண்டு வரதுனால ஸோ கரெக்டாக வந்து குதிச்சிரும் அப்படின்றதுனால தான் 7வது மாடியில் தூக்கி போடுற பூனையை விட 20வது மாடியிலேருந்து தூக்கி போடுற பூனையை வந்து உயிர் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீங்க வீட்டில் இருக்கிற பூனையை தூக்கி போட்டு செக் பண்ணிடாதீங்க. அது என்ன செஸ் பாக்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டைம் குத்து சண்டை நடக்கும், 6 டைம் செஸ் விளையாடுவாங்க. அது எப்படி ரெண்டும் ஒன்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைமு குத்துச்சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் செஸ்ஸு ஸ்டார்ட் ஆகும். ஸோ செஸ்ஸில் வந்து அவங்க விளையாடுவாங்க. ஸோ சண்டை போட்டவங்க அமைதியாக உட்காந்து ஒரு இடத்துல விளையாடணும், பயங்கரமாக இதில். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி 11 ரவுண்டு நடக்கும். இந்த 11 ரவுண்டில் அவங்க ஜெயிச்சு யார் ஜெயிச்சு வராங்களோ அவங்க தான் வெற்றியாளராக தீர்மானிக்கப்படுவாங்களாம். ஸோ ஒரு பக்கம் சண்டை, இன்னொரு பக்கம் மூளை. ஸோ உடல் பலத்தையும் மூளை பலத்தையும் காட்டணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட கேம் தான் பார்த்தீங்கன்னா இந்த செஸ் பாக்ஸிங் அப்படின்ட்டு. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பூத் பாக்ஸிங் சொல்லிட்டு பயங்கரமாக ஒன்று ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. பொதுவாக நம்ம சண்டை போடணும் அப்படின்னா ஒரு நல்ல ஃப்ரீயான ஒரு ஸ்டேஜ்லாம் இருக்கணும்ல, ஆனால் இந்த சண்டையை பொறுத்திருக்க ஃப்ரீயான ஸ்டேஜ்லாம் இருக்காது. நம்ம டெலிஃபோன் பூத் இருக்குதுல்ல, பழைய டெலிஃபோன் பூத்து, அந்த மாதிரி ரொம்ப சின்ன ஒரு பூத்தாக இருக்கும். அந்த பூத்துக்குள்ளே ரெண்டு பேர் நிற்பாங்க, அவங்க ரிங் அடித்த உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பயங்கரமாக அடிச்சுப்பாங்க. ஸோ தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு பூத்துக்குள்ளே போட்டு சண்டை போடுறாங்கய்யா. சில கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொருளை விற்கலை அப்படின்னா கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் பாதி ரேட்டுக்கு வச்சு அதை வந்து மக்களுக்கு விற்பாங்க. ஆனால் சில கம்பெனி பார்த்தீங்கன்னா அந்த பொருளை என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. அப்படி தான் பார்த்தீங்கன்னா லூயிஸ் விட்டன் சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஃபேமஸான கம்பெனி. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் போஸ்ட் நடிகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய பொரு ப்ராடக்டை தான் வாங்குவாங்க. ஏன்னா இந்த ப்ராடக்டினுடைய ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 100,000 தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனி அவங்களுடைய பொருட்கள்லாம் கடைசியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னா வருஷத்துக்கு குறிப்பிட்ட ஒரு அளவு தான் வந்து ப்ராடக்ட் ரெடி பண்ணுவாங்க. கேர்ள்ஸினுடைய அந்த ஹேண்ட்பேக், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்லிப்பர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரெஸ், இதில் இருந்தால் அவங்க ரெடி பண்ணக்கூடிய கம்பெனி. ஒருவேளை அந்த பொருள்லாம் சேல் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணிடுறாங்கன்னா மொத்தத்தையும் போட்டு எரிச்சிடுறாங்களாம். எது எரிகிறாங்களா, எரிகிறாங்களே. ஏன்னா இந்த பொருள் வந்து இவங்களுக்கும் தனிப்பட்ட ஒரு பொருளாக இருக்கும். இதை வந்து பாதி ரேட்டுக்கோ இல்லை கம்மியாக வித்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய நிறுவனத்துக்கு மிகப்பெரிய ஒரு இழுக்காயிடும்ன்றனாலேயே அவங்க அந்த பொருள் விற்கலை அப்படின்னா அந்த வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பொருட்களை எரிச்சிடுறாங்க. நான் செத்து பொழைச்சேன்டான்னு சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு வேர்ட்ஸாக தான் இருக்கும். ஆனால் உண்மையாகவே ஒரு பர்சன் வந்து செத்து பொழைச்சிருக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வைலட் ஜோசப் அப்படின்றது ஒரு பெண்ணுடைய பேர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவிலியராக வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பெரிய கப்பலில் வந்து செவிலியராக போய் வேலை செய்வாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக டைட்டானிக்கில் போகிறாங்க. ஸோ டைட்டானிக்கில் போனதுக்கப்புறம் அந்த கப்பல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பனிக்கட்டியில் மோதி மூழ்கிச்சுன்னு. ஸோ அதுலேருந்து தப்பிக்கிற ஒரு பர்சனாக இவங்க இருந்திருக்காங்க. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் கப்பல், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போர்க்கப்பல். அந்த போர்க்கப்பல் செவிலியராக வேலை செய்கிறாங்க. அந்த கப்பலும் பார்த்தீங்கன்னா உள்ளே மூழ்கிடுது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் தப்பிச்சு வெளில வந்துடுறாங்க. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டனில் இருக்கக்கூடிய ஒரு கப்பல், இந்த கப்பல் வந்து நீர்மூழ்கி கப்பல். இந்த நீர்மூழ்கி கப்பலும் தப்பிச்ச ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் இவங்க மட்டும்தானா. ஸோ இவங்க போகிற கப்பல்லாம் ஆக்சிடென்ட் ஆகுது இல்லை ஆக்சிடென்ட் ஆகல கப்பலில் இவங்க போகிறாங்களா அப்படின்றது சத்தியமாக தெரியல. ஆனால் எல்லா விபத்துலேருந்தும் தப்பிச்ச மிகப்பெரிய ஆளாக இந்த வைலட் ஜோசப் அப்படின்றவங்க பார்க்கப்படுறாங்க. உளவியல் ரீதியாக சில விஷயங்களை சொல்கிறாங்க, அதை கேட்கும்போது பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. அதை இவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த சமூக வலைதளங்கள் நம்ம ஃபோட்டோவை போட்டு அது வந்து பயங்கரம் எத்தனை லைக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் இல்லையா. இது வந்து போதைப் பொருளை விட பயங்கரமான போதை அப்படின்றத உளவியல் ரீதியாக சொல்கிறாங்க. யாராவது உங்களை பார்த்து உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம மைண்டில் ஓடக்கூடிய விஷயங்கள் என்னென்னலாம் தப்பு பண்ணோம் அப்படின்றத தான் நம்ம மைண்டில் முதல்ல ஓடுமா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நம்மளை வந்து காயப்படுத்துகிறாங்க, திட்டுறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னா நமக்கு உடம்புல அடிபடும் போது மூளையில் ஒரு விதமான ரசாயனம் சுரக்கும். இந்த ரசாயனம் தான் நம்ம ஒருத்தர் காயப்படுத்தும் போதும் நம்ம ஒருத்தர் திட்டும் போதும் அவங்களுக்குள்ளே ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் மனசால் காயப்படுத்திடாது அப்படின்னு சொல்கிறாங்க போல். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கண்களை பார்த்தே அவங்க என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியுமா. எவ்வளோ தான் அவங்க நடித்தாலும் சரி அவங்க கண்கள் மூலமாகவே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களாம். ஸோ உங்களுடைய லவ்வர்ஸ்ட்டை நீங்கள் அமைதியாக இருக்கும் போது உங்கள் கண்ணை பார்த்தே நீங்கள் வந்து நான் என்ன ஃபீலில் இருக்கு அப்படின்னு கேட்டு பாருங்கள். அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா உங்களை பயங்கரமாக லவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம்.